சாரி கல்லூரி நாள் வந்துச்சு. அந்த கல்லூரி நாள்ல கடவுள் வாழ்த்து பாடுறதுக்கு பிள்ளைங்களை தேடுவாங்க, நல்லா பாடுற பிள்ளைங்களை. அதுல இவன் ஒருத்தன் நல்லா பாடுவான்னு தெரியும், இவனை செலக்ட் பண்ணாங்க. இன்னொரு தம்பியும் செலக்ட் பண்ணாங்க. ஆனா அவங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்க, டே கடவுள் வாழ்த்து பாடணும், இது ஒரு ஹிந்து இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஆகவே இட் சுட் பி எ காமன் சாங், பொதுவா இருக்கணும், அதுல எந்த கடவுளுடைய பேர் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது சொல்லியிருந்தாங்க. இவன் சொல்லியிருக்கான், சார் என்கிட்ட ஒரு பாட்டு இருக்கு சார். ஓகே, செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் டேல கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல், அந்த கமிட்டியில இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் அவங்க கேட்பாங்க, அவங்க எல்லாம் ஓகே சொன்னாதான் நீங்க பாட முடியும். அந்த குறிப்பிட்ட நாள்ல எல்லாரும் ஒரு அறையில கூடியிருந்த பொழுது என் தம்பிமார கூப்பிட்டாங்க. இன்னொரு தம்பியை பாட சொன்னா அவன் பாட முடியல, அவன் நடுங்கினான், அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவன் கிறிஸ்டியன் பாயிண்ட் தெரியும், இவனை பார்த்து ரொம்ப சொன்னா, ஒரு ப்ரொஃபசர் சொன்னா, டே அங்க வந்து ஏசு கர்த்தர் அல்லையான ஏதாவது பாடிடாதடா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து அவன்கிட்ட சொன்னான், சார் இல்ல சார் அதெல்லாம் இல்லாம பொதுவான ஒரு பாடல நான் பாட போறேன், சரி பாடு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் கேட்டு இருந்தாங்களாம். இவன் கண்ணை மூடி தேவனை இவன் பாடி ஆரம்பிச்சான், இந்த பாடலை பாட ஆரம்பிச்சானா, எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். அவங்க கவனிச்சுட்டே இருக்காங்க வார்த்தைகளை, பாடுங்க. சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க சத்தமா, உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே. இவன் பாட்டுக்கு கண்ண மூடி பரிசுத்தர் பரிசுத்தன்னு பாட ஆரம்பிச்சோன்ன, கொஞ்ச நேரம் பார்த்த ஒரு ஹிந்து ப்ரொஃபசர், டேய் நிறுத்துறா நிறுத்துறா சொன்னாரா. இவன் பயந்துட்டான், என்ன சார் நான் ஏசு கர்த்தர் அல்லையா ஒண்ணுமே சொல்லலையே. அவன் நிறுத்தி அவரை பார்த்தோன்ன, அத்தனை பேருக்கு முன்னால அந்த ஹிந்து மனுஷன் சொன்னானா, டே ஏசு கர்த்தர் அல்லையா எதுவுமே சொல்ல வேணாடா, பரிசுத்தர்னு பாடினா ஏசுதான் உலகத்துக்கே தெரியும் சொன்னாரா.